வளமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை, அரண் பார்வை என் பார்வை, ஹரி பார்வை உன் பார்வை. குரு வாரமான இன்று குரு பகவானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி குருவருளோடும் திருவருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம். உலகெங்கும் வாழும் புதுயுகம் அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள்மா. குரு பார்ப்பதை பற்றி நீங்கள் ஒரு பாடல் பாடினீங்க. இந்த நாள் குரு வாரம், குரு பகவானுடைய கிழமை, அதில் பூச நட்சத்திரம் இணைந்து வருகிறது. குரு பகவானுடைய பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அந்த நட்சத்திரமும் அந்த கிழமையும் இணைந்து வருவது ஒரு அற்புதமான விஷயம். இந்த நாளில் என்ன விசேஷம்னா முருகப்பெருமானை வழிபடணும், எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். இன்றைக்கி விராலி மலையில் கும்பாபிஷேகம். ஆக முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகளையும் அன்பர்கள் பெற முடியும். அவரவர் இல்லங்களிலேயே தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இதையெல்லாம் பாடுவதனாலே உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அற்புதமான நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரான்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம் சார். சார், வாழ்க்கையில் என்னதான் எல்லாருக்கும் நிறைய செல்வமாக இருந்தாலும் கூட குழந்தை அப்படிங்கிற ஒரு வரம் கிடைக்கலன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சூன்யம் அப்படின்னே சொல்லணும் சார். குழந்தை வரம் எல்லாருக்கும் கிடைப்பதற்கான வழிமுறைகள் கொடுங்க சார். அதாவது இது வந்து பன்னெடும் காலமாகவே இந்த விஷயத்தை சொல்கிறாங்கம்மா. அந்த குழந்தை பாக்கியங்கிறது ஒரு பெரிய விஷயம். வள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்கிறார், குழல் இனிது யாழ் இனிது என்பர். மிகப்பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இனிமையாக இருக்குது கேட்கறதுக்கு. எப்பொழுது தன்னுடைய குழந்தைகளுடைய மழலை சொல் கேட்காதவர்களுக்கு தான் அதுனார். அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய ஒலி மிக முக்கியம். அந்த குழந்தை இல்லாதவர்களுடைய இயக்கங்களை நான் பல நேரம் பார்ப்போமாக, எங்கள் குழந்தை இல்லையே அப்படின்னு ஜோதிடத்தை பார்க்க வராங்க பாருங்க, அந்த கண்களிலேயே துளிர்க்கக்கூடிய அந்த வேதனை இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நம்முடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் என்ன பிரச்சனை, 9ஆம் பாவத்தில் என்ன பிரச்சனை என்று முழுக்க ஆய்வு செய்ய வேண்டும். அதை பார்த்து அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இது முன்னோர்களுடைய வினைப்பயனா, நம்முடைய வினைப்பயனா, என்ன பாவத்தினால் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது என்று முழுமையாக ஆராய்ந்து சரி செய்ய முடியும். இது வந்து மருத்துவத்தினால் சரி செய்யக்கூடியதா, ஜோதிட பரிகாரத்தினால் சரி செய்யக்கூடியதா என்றெல்லாம் நம்முடைய ஜாதகம் நமக்கு எடுத்து காட்டிடுமா. அதில் முக்கியமாக பொதுவாக ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க, அற்புதமான மூர்த்தி நாமக்கல் ஆஞ்சநேயர். அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடணும். அப்படி அணிவித்து வழிபடக்கூடியவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுமா. பலருக்கு இந்த பரிகாரத்தை சொல்கிற போது உடனே பலன் கிடைச்சிருது. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை அன்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்ல முறையிலே குழந்தை பாக்கியம் உண்டாகும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், திருமணத்திற்கு பிறகு குழந்தை வரம் கிடைக்கிறதுல தாமதமோ இல்ல கிடைக்கலனாக்கா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது இல்லைங்களா. திருமணத்திற்கு முன்பே பொருத்தம் பார்க்கும் போதே இதை நாங்க சரி செஞ்சுட்டாக்கா வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க, நான் என்ன பார்க்கணும் நிஜமா ஜாதகத்துல? அதாவதுமா திருமண பொருத்தம்ங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம்மா. இப்போ சில ஜாதகங்களில் நம்ம வந்து எதை பார்க்கணும்னா கட்டங்கள், இரண்டு பேருடைய ஜாதக கட்டங்கள் எப்படி பொருந்தி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் பல இடங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த 10க்கு எத்தனை பொருத்தங்கள்னு பார்க்குறாங்க. அது ரொம்ப மேலோட்டமான விஷயமா. அதை மட்டும் பார்ப்பதனால திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, அது சரியாக கணிக்காமல் விட்டு விடுவதனால் வரக்கூடிய பிரச்சனை, பொதுமக்கள் இருக்கக்கூடிய அவசரத்தில் ஏதோ பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் ஜாதக கட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்யணும். இரண்டு பேருடைய தாம்பத்திய வாழ்க்கையை கட்டக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கணும், சுகஸ்தானத்தை பார்க்கணும், புத்திரஸ்தானத்தை பார்க்கணும். அப்போது அதை பார்க்கிற போது தான் இவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டா என்று தெரியும். ஜாதகத்திலே குரு பகவானுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும்.
புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதியுடைய நிலைகளை ஜாதகத்தில் பார்க்கிற போதே தெரிஞ்சிடும். அதை இவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டு திருமணத்தை பார்க்கணும். என்னுடைய மகளுக்கு நான் வந்து வரன் பார்க்கிறேன், என்னுடைய மகளுக்கு நல்ல மணமகள் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு நல்ல முறையில் இந்த குழந்தை பாக்கியம் அமையுமா, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கல்யாண லைஃபுக்குள்ளே போனாங்கன்னா அந்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தால் முதலே அதுக்குரிய நிவர்த்திகளை செய்துவிட முடியும். ஐந்தாவது ஸ்தானம் புத்திரஸ்தானம் அது பேசுகிறது. இதை பற்றி வருமுன் காப்பதே சாலச் சிறந்ததுன்னு சொல்வாங்க, அதற்கேற்ப அதிக அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? முத்தமிழ் செல்வி மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். முத்தமிழ் செல்வி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/4/1985. 11/4/1985. ஓகேம்மா, பிறந்த நேரம் விடிய காலையில 5:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, மீன லக்னம். ஓகே செல்விமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு ரெண்டு கேள்வி கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. ஒன்னு திருமணம் எப்ப நடக்கும், இன்னொன்னு வந்து உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இரண்டிற்குமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. சார் வணக்கம் சார். அம்மா உங்களுடைய ஜாதகம், நீங்க மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்க சரிங்களா? மீன லக்னத்துல பிறந்து தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க. உங்க ஜாதகத்துல என்ன ஆகுதுன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வக்கரித்திருக்கிறார்கள். அப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு திருமண சுகம் என்பது இந்த ஜாதகத்துக்கு தடைப்பட்டு போகிறது. அதே மாதிரி உங்க ரோக ஸ்தானாதிபதியும் லக்னத்துல இருந்து உட்கார்ந்தார். அப்படின்னா ரோகம்னா உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள் இல்லைங்களா, அது அப்படி அமர்ந்ததுனால இந்த உடல் நல குறைவுகள் எல்லாம் அது கொடுக்குது. இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் நலம் நன்றாக இருப்பதற்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்லம்மா சூரிய வழிபாடு செய்து கொண்டே வரணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பக்கத்தில் ஏதாவது யோகா கிளாஸ் இருந்துச்சுன்னா போய் எப்படி சூரிய நமஸ்காரம் செய்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். முறையாக சூரிய நமஸ்காரம் செய்துக்கிட்டு வாங்க, அது உங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்த் ப்ராப்ளங்களெல்லாம் இந்த ஜாதகத்தில் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை மணிகளை கொண்டு சென்று திருக்கோயிலில் நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதில் சூரிய பகவான் முன்பு கோதுமையை கொஞ்சம் வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதன் மீது ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உடல் நல குறைவுகள் சீராகும். சீரான பிறகுதான் இதற்கு திருமண விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கணும். அவசரப்பட்டு திருமண விஷயங்கள் இறங்கக்கூடாது. இதற்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு திருக்கருகாவூர் சென்று நீங்கள் வழிபட வெள்ளிக்கிழமை ஒன்றில் வழிபட்டு வர திருமண விஷயம் கைகூடும்மா. திருமண விஷயம் இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் என்றுதான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது. முதல்ல உடல் நலம் சரியாகட்டும், பிறகு திருமண விஷயங்களை இறங்குங்கள். வாழ்க்கை நன்றாக அமைய உடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நான் சென்னை திருவத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 7/2/1957. 7/2/1957. அந்த பிரச்சனையில இருந்து இன்னும் எனக்கு தீர்வு காணல. ஓகே சார், கவலையப்படாதீங்க. புரியுது சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய ஜாதகத்துல வந்து நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதி பகை அடைந்திருக்கிறார் இந்த ஜாதகத்துல, அதனால உங்களுக்கு இந்த அரசு வேலையில சிக்கல் வருகிறது. இப்ப இது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்கள் பொதுவாகவே வந்து இந்த நவக்கிரகங்களை வழிபடுவதை பொதுவாக செய்து வாருங்கள். பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுங்க. இது வந்து இந்த தண்டனை காலம் உங்களுக்கு முடிந்ததாக உங்களுடைய ஜாதகம் காட்ட மாட்டேங்குது, இன்னும் சில சிக்கல்களைத்தான் காட்டுகிறது. ஆகவே இது வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக உங்கள் ஜாதக விஷயங்கள் இல்லை, உள்ளே சில சிக்கல்கள் சுட்டி காட்டுகின்றன. அந்த சிக்கல்கள் தீர்ந்தால்தான் உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சேரும். நேரடியாக ஒரு முறை எங்களை வந்து சந்தியுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், எங்கள் வாழ்க்கையில் என்னதான் நாங்கள் பரிகாரம் செஞ்சாலும் பிரார்த்தனை செஞ்சாலும் கையில் இருக்கிற காசு கரையதே தவிர பிரச்சனை கரையவே மாட்டேங்குது சார். எங்களால் நிறையெல்லாம் செலவு பண்ணவே முடியாது சார். நாங்கள் எல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு மனதுக்கு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஸ்டைலில் ஒரு எளிமையான பரிகாரம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்ல கேள்விமா. அதாவது கடுமையான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது, அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு எளிய பரிகாரம் வேணும். அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும்னா, தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் தான் அற்புதமான பலன்களை கொண்டு வந்து தரும்.
அப்ப என்ன செய்யணும்னா, மன்னார்குடி இருக்கு பாத்தீங்களா, அங்க ராஜகோபால சுவாமி கோயில் இருக்கு பாருங்க. அந்த கோயில்ல என்ன, என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவோ, நாம பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்க அபிஷேகம் பண்ணணும். 16 வகையான அபிஷேகங்கள் உண்டு கோயிலில், கேட்டீங்கனாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த ராஜகோபால சுவாமிக்கு, மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகங்களினால் மிக கடுமையான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் தீரும். இது அனுபவபூர்வமான உண்மை, செய்து பார்க்கலாம், பலன் அடையலாம். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே சார், இப்போ நம்ம கோவிலுக்கு போய் பண்றதுக்கு சொன்னீங்க, எங்க வீட்லயே இருந்து எளிமையா பண்ணக்கூடிய ஏதாவது வழிமுறை இருக்கா? அதாவது வீட்டுல நீங்க பண்ணக்கூடியது கேட்டீங்கன்னா, தினந்தோறும் வீட்டுல விளக்கு ஏத்துறதாமா, மிக முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். வீட்டுல விளக்கு ஏத்துங்க, காலையிலும் மாலையிலும் வீட்டுல விளக்கு ஏற்றுவது என்பது தீய சக்திகள் எல்லாம் விளக்கிறோம். நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய தீய சக்திகள், பொதுவாக அந்தி பொழுதுல தீய சக்திகளுடைய உழவுதல் இருக்குன்னா அதை விளக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விளக்கும், வியாதிகளை விளக்கும். ஆகவே வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபடுவது என்பது மிக சாலச்சிறந்தது. குலதெய்வம், நம்முடைய இஷ்ட தெய்வம், இதெல்லாம் வீட்டில் விளக்கேற்றி கும்பிடணும், நல்ல பலன் கிடைக்கும். அதனால சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு டிப் ஃபார் த டேயா, எங்களுக்காக ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். சரி, அதாவது மிக முக்கியமா நம்மளுடைய வீடுகளில் வந்து இப்போ வாஸ்து தோஷம் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த வாஸ்து தோஷத்தை எப்படி விளக்குவது? ஒரு சில அன்பர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் வந்து நான் வந்து ஹாலை மாற்றி கட்டிட்டேன், கிச்சனை மாற்றி கட்டிட்டேன், எனக்கு பிரச்சனைகள் வருகிறது, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய குடும்பத்திலே நிறைய பாதிப்புகள் வருகிறது, இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சிக்கல் அப்படி இருக்குது, வாஸ்து ரீதியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, அந்த சிக்கல்கள் விலகுவதற்கு முதல்ல நம்ம வீட்டில் கோமதியம்மன் படத்தை வைக்கணுமா? சங்கரநயினார் கோயில் கோமதியம்மனுடைய படத்தை நம்ம வீட்டு வரவேற்பறையில் மாட்டணும். தினந்தோறும் ஊதுபத்தி காட்டி கோமதியம்மனை வழிபட்டு வருகிற போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் விலகும், கடுமையான தோஷங்கள். அந்த பூமியில் இருக்கக்கூடிய நாகதோஷம் இருக்கக்கூடிய பூமியில் நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், இல்லை வேறு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், கோமதியம்மன் படத்தை வைத்து வழிபடுகிற போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுதுமா? அது வந்து வீட்டில் செய்து பார்க்கணும். வீட்டு வரவேற்பறையிலே கோமதியம்மன் படத்தை வைத்து தினந்தோறும் ஊதுபத்தி காட்டி வந்தால் தோஷம் விலகி நல்லபடியாக இருக்குமா? கோமதி அம்மன் உடன் இருக்க வாஸ்து குறித்த பயம் ஏன் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? திருச்சில இருந்து கிரிஜா பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுமா? ஓகேம்மா. அவருடைய பெயர்? பெயர் கிருஷ்ணகுமார். டேட் ஆஃப் பர்த்? 22/3/1986. 22/3/85ங்களா? சிறப்பான எதிர்காலம் இருக்குமா? கவலையே படாதீங்க சார், இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பையன் ஃபாரின்ல எந்த நாட்டில இருந்தாருமா? ஆஸ்திரேலியால இருந்தா பாரா, லண்டன்ல இருந்தா சார். சரிங்கம்மா. அதாவது இவர் ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு சிம்ம லக்னம்மா, சரிங்களா? இப்ப இவருக்கு வந்து சில தடைகள் எல்லாமே தற்காலிக தடைகள், நிரந்தர தடையா நீங்க நினைச்சுக்கிட வேண்டாம். இவங்களுக்கு நல்ல மாற்றம் வரும், அதனால 2022 எதிர்பார்க்கிறாப்புல நல்ல வேலை கிடைக்கும், மீண்டும் வெளிநாடு செல்ல முடியும்மா. நீங்க என்ன செய்யணும், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்ல சொல்லுங்க. இவரை புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வர சொல்லுங்க. இவர் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீரும், மீண்டும் நல்வாழ்க்கை உதயமாகும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சார், எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிடைக்கணும் சார், காரிய சித்திக்கு எங்களுக்காக ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க. நல்ல அருமையான கேள்விமா. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, அதாவது இந்த காரியங்களில் வெற்றி பெறணும்னா, நம்ம வீடுகளில் வந்து முன்னோர்கள் பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள், பூஜா விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி இப்படி பூஜை பண்ணுங்க, நல்லது நடக்கும்னு. அதில் மிக முக்கியமான பூஜை வந்து ஸ்ரீசக்கர பூஜை. நம்ம வீடுகளில் ஸ்ரீசக்கர பூஜையை வைத்து நாம் செய்கிற போது, அந்த ஸ்ரீசக்கர பூஜை நம்ம வீட்டுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நீக்கிறது, நமக்கு ஒரு சுகபோக வாழ்க்கையை தருகிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் எனக்கு வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ண தெரியலையே, எனக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லுங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரங்கள் இருக்குது. அது என்னென்னா, உதாரணமாக நமக்கு அருகிலே காஞ்சி காமாட்சி, காமாட்சி அம்மன் கோவிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு போகணுமா, அந்த ஸ்ரீசக்கரம் அருகிலே அமர்ந்து அங்கே உட்கார்ந்து காமாட்சி அம்மனை வழிபடணுமா?
ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்முடைய வாழ்க்கை புனிதப்படுகிறது, நம் துக்கங்கள் எல்லாம் காணாமல் போகிறது, சந்தோஷம் தானாக நம்மை வந்து சேர்கிறது. இதை காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் ஸ்ரீசக்கரம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதுனால அங்கு அமர்ந்து காமாட்சி அம்மன் வழிபட்டால் காரிய சித்தி ஏற்படுமா? அனைவரும் இன்புற்று இருக்க அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க பொண்ணு தான் கேட்கணும். ஓகே, அவங்க பேர் அம்மா? பொண்ணு வைஷ்ணவி. டேட் ஆஃப் பர்த்? 30/11/93. 30/11/93. ஓகேம்மா, பிறந்த நேரம்? மதியம் 12:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ரிஷபராசி. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு வைஷ்ணவிக்காக? போனது கல்யாணம், குழந்தைங்க உண்டாவல, வேலை கிடைக்கல, இன்டர்ன்ஷிப் படிச்சிருக்கு, வேலை கிடைக்கல. ஓகேம்மா, கவலையேப்படாதீங்க. இரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்க மகள் பிறந்த தேதி திரும்ப சொல்லுங்கம்மா. பிறந்த மாதம் மாதம் முப்பது, சரிங்கம்மா. அதாவது இவங்களுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பாருங்க, சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை இருக்குமா, நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குமா. இது நீங்குவதற்கு என்ன பண்ணணும், பிள்ளையார வழிபட்டுக்கிட்டு வரணும். சங்கடகர சதுர்த்திகள்ல பிள்ளையார வழிபட்டுக்கிட்டு வர சொல்லுங்க, இவங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். வெள்ளிக்கிழமைகளை வீட்டில் பிள்ளையார் பூஜையும் பண்ணணும். இது ரெண்டுமே முக்கியம். சங்கடகர சதுர்த்திகளில் அருகில் உள்ள திருக்கோயிலே விநாயகரை சென்று வழிபடணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். இது செய்ய செய்ய உங்களுக்கு உள்ள எல்லா தடைகளும் விலகுமா, சுபகாரியங்கள் கூடி வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லா பிரச்சனைகளும் விலகும். சரிங்களா? ஒரு சின்ன கர்மதோஷம் ஜாதகத்தில் தெரிகிறது, அது நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுமா. என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே நிம்மதியான சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்பு கொண்டவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. நீங்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால், சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.